ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிஎஃப்எஃப்ஜி சேனல். நம்ம இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஆர் பிராங்க். இந்த மொக்க ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நாங்கள் பிராங்க் பண்ண வந்துட்டோம். எதுக்கு வந்தோன்னே தெரில. என்ன ஏன்னா டிஆருக்கு என்ன முடி அப்படியே விரிச்சு போட்டு நம்ம டிஆர் மாதிரி இருக்காரு. இந்த மூஞ்சி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, டிஆர் பிராங்க்னே போட்டுடலாம். அப்போ என்ன தெரியல, இது ஏற்கனவே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போய் பார்த்தோம். ரெண்டு மூணு மேட்ச் சரியான ஃப்ளாப்பு, ரொம்ப வெறுப்பாயிச்சலாக. சரி, இது வேணையே வேணாம் விட்டுட்டேன். சரி, இன்றைக்கி சும்மா எதார்த்தமாக ஒருத்தன் போட்டுருவோம் தான். சரி, நம்மளும் இது போட்டுருப்போம், இன்றைக்கி அந்த பிராங்க் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சால் வீடியோ போடணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை தான் இந்த மேட்ச் போகணும். இந்த மேட்ச் போயிட்டு சரியான கில் எனக்கு 11 கில் ஆச்சு. ஆனால் என்ன, மேட்ச் ரிசல்ட் தான் காமிக்கவே இல்லை. அப்போ இப்படி 11 கில் கரெக்டாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஆஹா, ரிவ்யூ பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணும் கில் எடுக்க முடியே. ஏன்னா அப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு அதான் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தேன், எவ்வளோ கிலோ வச்சுக்கேன்னு பார்த்தேன். லாஸ்ட் மேட்ச் முன்னாடி மேட்ச் 10 கிலோ வச்சுருந்தேன். அப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து 1 கில் தான் வச்சேன். ஏன்னா பிரியாணி ஒன்று கில்லு தரமானா. ஆமாம், 9 கிலோ வச்சுருந்தேன் லாஸ்ட் மேட்ச். முன்னாடி மேட்ச் வந்து 9 கிலோ வச்சுருந்தேன். டே 9 வச்சா நல்லா இருக்காதா, ஒரு 10 கிலோ அடிக்கண்டா அப்படின்னு இந்த மாதிரி இமெயில் போட்டுருக்கான். இது நீ காமிச்சு ஆகணும் நான் சேனலில், அதான் காமிச்சாச்சு. அப்புறம் நான் சொல்ல வந்தானே இந்த பூச்சி, அதான் என்னடா சொல்லிட்டுருந்தேன், ஏதோ ஒன்று. 9 கிலோ வச்சுருந்தேன் லாஸ்ட் மேட்ச் வந்து. இப்போ என்ன ஜென்ச்சுன்னா, ஃபேமஸ் எடுத்து நான் எம்பிஃபை நினச்சி சரஸ்வன் ஏற ஆரம்பிச்சிட்டேன். எம்பிஃபை வச்சுக்கோ போல அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேமஸ் அடங்கோ ஏழை என்ன ஞாபகத்தில் ஆகிட்டுருக்கோம். அவன் லைனாக நாக்க ஆகிட்டோம் எல்லாரும். ஓகே, அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதான் அத்தை லாஸ்ட் மேட்ச் வந்து 2 கிலோ வச்சுட்டேன். அதனால் கரெக்டாக பண்ண கிலோ வந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல, ரிசல்ட் காமிக்கல. செம்ம செம்ம லாக் நாக் பண்ணிட்டேன், 3 பேர் நாக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன, லாஸ்ட்டு ஒன்று தான் வத கன்னு தான் அடிச்சிருக்கலாம் லைஃப் ஃபோனில் அவனுக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ரொம்ப அசிங்கமாக தோத்துடும். இந்த வீடியோ கூட ஒன்றும் பெருசில் ஒரு 7.5 நிமிஷம் தான் அப்படி மாதிரி 7:40 அப்புறம் வந்துடும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க ஒரு நேரம். ஸோ இதுமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும் மேட்ச்சு. இப்போ எம்பிஃபை எடுத்துட்டா இப்போ வர சொல்கிறேன், ஓட 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 ஒரு தெம்பு வந்துச்சு. எவனாக இருந்தால் வாங்குறா இமே செய்ய பாருறா அப்படின்னு ஒரு தெம்பாக சொல்லிட்டு கிளம்பிடுவோம். என்ன வந்து பார்ப்போம், நான் அவன் அடிக்கிறானா இல்லை அவன் வச்சு அடிக்கிறானா அப்படின்னு பார்த்துடலாம். எரி 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 வாட 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 வாட, என்ன ஒத்தனையும் காணும். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் போய் ஒத்தனையும் காமிறா பாவி பசங்களா, எங்கடா காணுங்க எல்லாம். ஐயோ, எனக்கு மட்டும் என்ன அடி உழுது, எங்கேருந்து அடிக்கிறானுங்க பாயிரே. நமக்கு மட்டும் எங்கேருந்து குறி வைக்கிறானுப்பா, எங்கே கீழே இறங்கானுங்க திருட்டு பசங்க. டேய், நல்லா பாவம் போனவங்களுக்கு இங்கே வேலைக்காகாது, இப்படியா சம்மடி விடலாம். நம்ம சுற்றினே ஏறலாம், அப்படி முடி பண்ணி எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். அங்கே போனால் அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் நாக் பண்ணிட்டானுங்க. ஐயோ பாவம், அவன் அண்ணன் ஃபுல்லாக ஆடுறான், அதனால சுத்தமாக செட்டிங்ஸ் ஒர்க் ஆகலை. ஐதப்பாடா படாபடா ஓசிக்கில், இவ்வளோ பெரிய ஓசி சரியான காண்டாகிட்டானே, நான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அச்சுனடா ஓசிக்கிலுக்கு போனவனே திட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி பரவாயில்ல, இப்போ விழும்பாங்க ஹெட்டு சும்மா சருக்கு டக்கு டக்குன்னு 93 போச்சு ஹெட்டு. இதுவும் விழுவா சாமி அச்சு முடிச்சுலான்னு முடிச்சிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு கிலோ எடுத்துகிட்டு வந்தால் ஏதோ ஆபத்தில் கிலோ எடுக்க போயேன். இப்போவும் நல்லா ஹெட் உழுது, நாக்காகவும் நல்லா ஹெட் உழுதுறா நேசமாக போனது. சரி, எங்கே 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 அந்த பொண்ணு விட மாட்டேன், உடாடே முடாடே. ஏய், ஹெட்லாம் உள்ள நல்லா அடி வந்துச்சு. இங்கே ஒருத்தர் இருப்பான், ஒருத்தி நான் இவ்வளோக்கு ஹெட்டு உள்ள நினைக்கிறேன். ஆமாம், உள்ளல உள்ளல, எல்லாம் பாடியில் பட்டுச்சு. அவன் எம்டினு த்ரோ சொன்னான்னு நினைக்கிறேன், எதுவும் தெரில. ஓகே, ரெண்டுமே அவங்க ரெண்டு மேட்ச் நேரம் ஒரு மேட்ச்க்கு நேரம் இருக்கும். இது ஆட்டோ மேட்ச்னா கஷ்டம் மேட்ச் தான் கிடையாது. ஏதோ ஒரு மேட்ச் சும்மா போனோம். அவன் எம்டின் கடை இருந்தால் வாங்கி தரேன் வாடா அப்படின்னு சொல்லி எம்டினுக்கு கொடுத்தாச்சு. ஒருத்தனுக்கு நமக்கு என்ன கன்று வாங்கணும், வந்து போச்சு. எம்பிஃபை வாங்கி போ, 2 MP எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எஸ்எம்ஜி பத்த மாட்டேங்குமா சுத்தமாக. இவன் மாதிரி கேட்குறான், என்ன கேட்குறான், ஆனால் லூசை பழிக்க மாட்டா போடுற நீ போடா அப்படிக்கா. நின்ன நாளை கொஞ்சம் ஓசைக்கில் வச்சுடுறேன், அந்த 1 கிலோ ஓசைக்கில் நான் ஒத்துக்கிறேன். மீதி 2 எது எது ஓசைக்கில்னு பார்த்து நீங்களே சொல்லிடுங்க. அந்த மின்சத்தோட அந்த எவ்வளோ மின்சப்பா, இப்போது 2:30 ஒரு ஓசைக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நானும் பையன் எவ்வளோ ஓசைக்கில் வச்சுக்கேன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஓசியில் வச்சுக்கேன் இது வரைக்கும். இதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன் என்ன பண்ணுறது. எல்லோரும் மேலே தான் காணுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருத்தர் 2 பேர் கீழே இருந்தானுங்க, அப்புறம் பார்த்தா அவங்களும் மேலே ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வேலைக்கு வராடே, இப்படியா கிட்டே ஏறி இன்னும் நம்மளும் மேலே எதுவும் அடிக்க முடியணும். ஏற ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அங்கே போய் என்னாச்சு ஏறுன்னு படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே லாஸ்ட்லாம் அந்த படுத்துச்சேன், நான் அது பார்ப்போம். ஓகே, ஓடு ஓடு ஓடிக்காமல் ஓடினே இருக்கும். இப்போ மேலே ஏற்றான், இதுக்கு ஏமா மேலே என்னான்னு தெரியலைவன். அவள் டேமேஜ் பண்ணால் நான் போய் அடிக்கிறேன், அவள் தான் கில்லு. ஒரு கோவாலி ரிவ்யூ போகலான்னு பார்த்து கிட்ட வந்துட்டா, அவளுக்கு ஒரு அடி, அது ஒரு கில்லு. கோவால் போடல, சரி எதுக்கு கோவால் வேஸ்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு. அவன் ரிவ்யூ பண்ணிட்டேன், அது செகண்ட் அங்கே போயிட்டு அதை கில் எத்துலாம் ஒரு முடிவு பண்ணிட்டு கில்லு. ஐயோ 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 ஐயோ, கரெக்டாக கன் லோட் ஆயிடுச்சு, வெறுப்பாயிடுச்சு அதான் எனக்கு. ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் அங்கே ஒரு ஓசி வச்சு நினைக்கிறேன். அதான் இதுக்கு 2 ஓசி கில்லு, ஒன்று தான் ரொம்ப பெரிய ஓசி கில்லு, ஒரே இதாக வச்சேன். இப்போ வந்து ஒரு 2-3 அடி ஆயிடுச்சிருமே, அதனால்
எடுத்துக்கலாம், அதுவும் ஒரு ஸ்கில் தான்ப்பா, அதான் கண்டுக்காதீங்கப்பா. ஓகே, MP40 ஆச்சு, நம்ம 6 கிலோ வச்சுருக்கோம். இது வரைக்கும் 12 கிலோ வச்சேன். நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ கிலோ அடிக்கும் போதான்டா, ஒரு வேலைக்காவது மேட்ச் ரிட்டர்ஸ் நாட்டு தான் மேட்ச் ரிசல்ட்டே காமிக்கல, அதான் வெறி ஆயிடுச்சு எனக்கு. சரி, நானும் அப்புறம் காமிச்சிடும் பார்த்தா இதுலேயும் காமிக்கல, ஹிஸ்ட்ரியிலையும் போய் பார்த்தா காமிக்கல. சரி, நம்ப மாட்டாங்களே, என்ன பண்ணுறது, சரி நம்புவோம், நம்ம சத்துரையும் நம்ப மாட்டாங்களா. இல்லை கணக்கு போடுங்க, இது வரைக்கும் 6 கிலோ அப்போ அங்கே சரியான இல்லை, சரியான எப்போ எவ்வளோ ஹெட்டு யார் ஆச்சுன்னு தெரியலப்பா, ஹெட்டு கன்ஃபியூஷன் ஆகுது. ஐயோ பாம்பு போகிறான்டா, பாம்பு பார்க்க மாட்டியா, ஓடுறா ஓடுறா ஓடுறா, சரியான ஹெட் ஆச்சு. அந்த ஹெட்டுக்காக இந்த வீடியோ லைக் பண்ணலாம். ஓ மை காட், இங்கே ஒருத்தர் வர இவளுக்கு தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஹெட்டு, ஆஹா ஹெட்டு ஹெட்டாக போகுது. MP5 நல்லா சரி, MP40 என்ன சேர்த்தா சொல்லாமல் ஹெட்டு போகுது. இப்போ உளும்பாங்க அடி, இவனுக்கு ஒரு ஹெட்டு, எல்லாருக்கும் ஹெட் சும்மா டப்பு 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 டப்புன்னு. சரி, இவன் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணலாம், கற்றுக்கிட்டே இருந்தான் அப்புறமா. அப்படியே வாடா ரிவ்யூ பண்ணுறான்ட்டான். சரி, கற்று அமைச்சிட்டான். இவன் நல்லா இருக்காது, நமக்காக இந்த எம்ஜிஆர் பேங்கெல்லாம் போன வந்துருக்கானுங்க. சரி, போய் கில் எத்துலாம் அப்படின்னு போன குடு குடு ஓடு ஓடி இருக்கல 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 இருக்கல. டபுள் கில் எடுத்துருக்கேன் நானே, பரவாயில்ல விடுங்க. எம்டன் எடுறானா, எம்டனை காணாமல் எடுத்துருவான். ஓகே சூப்பர், MP40 வாங்கலாமா, MP5 வாங்கலாம், இதே காசு யூஸ் பண்ணிட்டு. ஓகே, வெஸ்ட்டு வாங்கணுமே, வாங்கிடலாம். ஊ, இன்னும் 1 நிமிஷம் அந்த வீடியோ இருக்குது, அந்த 1 நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மேட்ச் பாருங்க, 9 கிலோ வச்சுக்கேன் நான் கரெக்டாக. வேணா ஸ்டாப் பண்ணிக்காம அதை பார்த்துங்க, பார்த்துங்க 9 கிலோ வச்சுருக்கேன். ஓகே, இதான் 9 கிலோ வச்சுக்கேன். இனிமேல் பார்த்தா 2 கிலோ அடிப்பேன் கன்ஃபார்ம். ஆனால் தான் பண்ணுவேன் கில்னு சொன்னேன். இதை நம்ப மாட்டேங்குப்பா சில பேர், என்ன பண்ணுறது, நான் கஷ்டப்பட்டு அவளை கிளடிக்கும் போதான்டா எவனும் வரமா. மேட்ச்சே நம்மளை கேமே சொதி போகுது, நம்மளை அவளை ஃபோலோ எல்லாம் பார்த்து ஏன்டா கோவாவில் போடுறாடி. பரவாயில்ல, நம்ம கோபுரம் கொஞ்சம் அக்கா தான் போயிருக்குது. அவன் அடி வாங்க, நான் அடி வாங்குறது, அவன் அடி வாங்கிட்டு இருக்கான். அவன் சரியான ஹெட், இதெல்லாம் வேறு லெவல் ஹெட்டு. இந்த மாதிரி ஹெட்டுக்கே நீங்கள் லைக் போடலாம், என்ன பண்ணுறது, போட மாட்டேறீங்களே, கொஞ்சம் பாஸ் அஞ்சு விடுங்கப்பா. இங்கே அடிப்பான் பாருங்க, ஒரு ஓசி கிள்ளி பா, 3 பேர் சேர்ந்து ஒளியா இல்லாச்சிருந்தா என்ன கிளி வந்துச்சு. சரி, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம டிஎஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெறியாயிடா திட்டுறாங்க என்னடே, ஓசி கிளி போட்டு வந்து காமிச்சிடுறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைப்லாம் ஒன்று தப்பாச்சிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ லைக் கண்டிப்பாக லைக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, வீடியோ பார்த்து நன்றி, பை பை, சீ யூ. இதான் அந்த கொடுமை பார்த்தீங்கன்னா.